தேடல் அமைப்பு சார்பாக புருஷோத்தமன் மற்றும் அவருடைய தோழரெல்லாம் ஒன்றிணைந்து இந்த பொது முடக்கத்தின் காலகட்டத்தில் தெருவோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு பெரும் பங்கை தொண்டை ஆற்றி வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தானா தெருவில் இருக்கக்கூடிய தெருவோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு உணவளிக்கின்ற அந்த பணியை தொடங்கி வைக்கும்படி என்னை கேட்டுக்கொண்ட அடிப்படையில் நானும் எங்களுடைய பகுதி செயலாளர் மரியாதைக்குரிய திரு வேலு அவர்களும் எங்களுடைய வட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு மனோகரன் அவர்களும் இந்த பகுதியினுடைய இளைஞரணி அமைப்பாளர் மரியாதைக்குரிய தோழர் வினோத் உட்பட கழக நிர்வாகியெல்லாம் தேடல் அமைப்பை சேர்ந்த தோழர்களெல்லாம் ஒன்று கூடி இன்றைக்கு இந்த உணவு வழங்கும் இந்த நிகழ்வை நான் தொடங்கி வைத்திருக்கிறேன். இந்த நிகழ்வு ஏறத்தாழ ஒரு 20 நாட்களாக இந்த தேடல் அமைப்பை சேர்ந்த தோழர்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த முழு ஊரடங்கு இருக்கும் வரை இது போன்ற பகுதிகளில் சாலையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய பணியை அவர் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அவர்கள் பணி சிறக்க அவர்களை நான் வாழ்த்துகிறேன். சார், உங்கள் தொகுதியில் கொரோனா கட்டுப்பாட்டு பணிகள்லாம் எந்த அளவில் நடைபெற்று இருக்கு? அண்மையில் மாநகராட்சியின் சார்பாக நடத்தப்பட்ட ஒரு உயர்நிலை குழு கூட்டத்தில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் எல்லோரும் ஒன்று கூடி கொரோனா குறித்த அந்த கட்டுப்பாட்டு பணிகள் பற்றிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தை பார்க்கிற பொழுது கூட எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட எல்லா வார்டுகளிலும் கொரோனா நோய் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிக அளவில் இருக்கக்கூடிய வார்டுகளின் வரிசையில் எழும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட வார்டுகள் எதுவும் இல்லை என்பது ஒரு ஆறுதல் அளிக்கிறது, மகிழ்ச்சியை தருகிறது. அப்படி கட்டுக்குள் வருவதற்காக எல்லா ஒத்துழைப்பும் நல்கிற எழும்பூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இந்த பிஎஸ்பிபி பள்ளியில் நிறைய மாணவிகளுக்கு பாலியல் தொல்லைகள் கொடுத்துருக்கிறதா புகார்கள் வந்திருக்கு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த பள்ளியில் வந்து இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தவுடன் அந்த பள்ளி அந்த குற்றம் புரிந்தவருக்கு துணையாகவும் அவரை காப்பாற்றுகிற நடவடிக்கைகள் தான் இருந்ததாக செய்திகளெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இதற்கு உத்தரவிட்டு இன்றைக்கு அந்த தவறு செய்தவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. இந்த பள்ளியில் மட்டுமல்ல, பொதுவாக இது போன்ற பெண்களுக்கு எதிரான மாணவர்கள் மாணவிகளுக்கு எதிரான குற்றங்கள் எங்கு நிகழ்ந்தாலும் அவற்றை இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கும். சார், அந்த பள்ளி ஆசிரியர் மட்டுமில்லாமல் அந்த பள்ளி நிர்வாகமும் இதில் உடன்பட்டிருக்கிறதா நிறைய தகவல்கள்லாம் வருது. இந்த பள்ளி நிர்வாகத்தில் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுமா? நிச்சயமாக இது குறித்து, அதாவது வந்து நிர்வாகம் இதில் தலையிட்டிருக்கா இல்லையாங்கிறத ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகளை வைத்து நான் முடிவுக்கு வர முடியாது. ஆனால் அது இன்வெஸ்டிகேஷன் போகும்போது எந்த அளவுக்கு அந்த சோ கால்டு கல்பிரிட்டை காப்பாற்றுறாங்களா இல்லையாங்கிறத அந்த இன்வெஸ்டிகேஷனில் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் எங்களுடைய மாண்புமிகு மத்திய முன்னாள் அமைச்சரும் எங்கள் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாநிதி மாறன் அவர்கள் கூட மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கு இது குறித்து கடிதம் எழுதியிருக்கிறார். எங்களுடைய பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கூட இது குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் இன்னும் எதிர்காலத்தில் ஏற்படாத வண்ணம் இதற்கான குழுக்களை உருவாக்கப்பட்டு அதற்கான ஒழுங்கு நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். எனவே இந்த அரசு நிச்சயமாக குற்றங்கள் நடைபெற இடங்களில் அல்லது குற்றங்கள் வராமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கும். இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனை இந்த மாதிரி இடங்களில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? இல்லை, இப்போது அதாவது வந்து பற்றாக்குறைங்கிற நிலைமை அந்த தீ பற்றிய செய்திகள் எல்லாம் இப்போது இல்லை என்பது உங்களுக்கே தெரியும். இதுவே நிலைமை கட்டுக்குள் வருகிறது, தேவைக்கான ஆக்சிஜன் இருக்கிறது என்பதை நிலைமை யதார்த்தம் உங்களுக்கு புரிய வைக்கும்.